பைனல்ஸ்ல வந்து நாங்க இப்படிதான் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. உலக கோப்பை தொடரோட இறுதிப் போட்டியில இந்தியாவே சும்மா சொல்லிட முடியாது, அவ்வளவு பிரஷர்லயும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சிறப்பாகவே முடிச்சிருக்காங்க இறுதிப் போட்டியோட முதல் பாதிய. இன்னைக்கு அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியும் சொந்த மண்ணில இந்த தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின இந்திய அணியும் மாபெரும் இறுதிப் போட்டியில மோதினாங்க. இந்த அகமதாபாத் மைதானத்தை பொறுத்த அளவுக்கு எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்கதான் பேட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், ஆஸ்திரேலியா கேப்டனான பேட் கமின்ஸ் டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. இந்திய அணியில பிளேயிங் கிரவுண்ட்ஸ்ல அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, பட் நோ சேஞ்சஸ். தொடக்க வீரர்களா இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவும் இளம் வீரரான சுப்மன் கில்லும் களமிறங்கினாங்க. அதிர்ச்சி தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். சுப்மன் கில் 7 பந்துகளை 4 ரன்கள் எடுத்து வெளியேற இந்த ஒரு உலக கோப்பை தொடர்ல ஹிட்மேன் ரோஹித் சர்மா பத்தி சொல்லவே தேவையில்லை. அக்ரஸிவ் கிரிக்கெட் தான், ஃபயர் கிராக்கிங் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் அப்படின்ற பிரஷரே இல்லாம 6 போர்மா வெளுத்தெடுத்தாரு. இந்தியாவோட ஸ்கோர் பவர் பிளேலயே டக்கு டக்குன்னு வந்தது. கூடவே விராட் கோலி சொல்லவே தேவையில்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவோட ஸ்கோர் பயங்கரமா உயர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அரைசதம் கடப்பாரா ரோஹித் சர்மா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மேக்ஸ்வெல் ஓவர்ல 6 போர்னு வெளுத்த ரோஹித் சர்மா விக்கெட்டை பறி கொடுத்தாரு. மொத்தமா 31 பந்துகளை 47 ரன்கள் எடுத்து அவுட் ஆக நம்பர் 4ல வந்த ஸ்ரேயஸ் ஐயர் 4 ரன்களை வெளியேற பேக் டு பேக் விக்கெட்டை விட்டு இந்திய அணி தடுமாற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நிலையான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. விராட் கோலியும் கே எல் ராகுலும் ரொம்ப பொறுமையா விளையாண்டாங்க, குறிப்பா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க, சிங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஓவர்கள் பவுண்டரி அடிக்கல. கே எல் ராகுல் அவர் எதிர்கொண்ட 60வது பந்தல தான் முதல் பவுண்டரி அடிச்சாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பொறுமையா ரன்ல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. 50 ரன்ல கடந்தாரு விராட் கோலி. இதுக்கு மேல அதிரடி தாண்டா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. மொத்தமா 63 பந்துகள் 54 ரன்கள் எடுத்தாரு, அதுல 4 பவுண்டரிகள் வேசி இருந்தாரு. அடுத்து வந்த ரவீந்திர ஜடேஜா 22 பந்துகள் 9 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க இந்திய அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அமைஞ்சது. இன்னொரு பக்கம் கே எல் ராகுல் மட்டும் நிலையா தொடர்ந்து பொறுமையா ஆடிக்கிட்டே இருந்தாரு, அரைசதம் கடந்தாரு. அவருக்கு கை கொடுக்க உள்ள வந்தாரு சூரியகுமார் யாதவ். இந்தியாவுக்கு ஒரே நம்பிக்கையா இருந்தது கே எல் ராகுல் மட்டும்தான், நல்லா செட்டில் ஆகி இருந்தாரு, கண்டிப்பா நல்ல பினிஷிங் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா கடைசி கட்டத்துல ஏமாற்றம் கொடுத்தாரு. மொத்தமா கே எல் ராகுல் 107 பந்துகள் 66 ரன்கள் எடுத்தாரு, அதுல ஒரே ஒரு பவுண்டரி விளாசி இருந்தாரு. அதற்கப்புறம் தான் மேட்சே கொலாப்ஸ் ஆகிருச்சு. முகமது சமி 6 ரனிலும் ஜாஸ்மின் பும்ரா 1 ரனிலும் வெளியேற போராடி பார்த்த சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை பறி கொடுத்தாரு. மொத்தமா 28 பந்துகள் 18 ரன்கள் எடுத்திருந்தாரு. கடைசியா போராடினாங்க குல்தீப் யாதவும் முகமது சிராஜும். குல்தீப் யாதவ் அவரோட முகக்கு 10 ரன்களும் முகமது சிராஜ் 9 ரன்களும் எடுக்க இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவுல ஆல் அவுட் ஆனாங்க. மொத்தமா 240 ரன்கள் எடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல கிரிக்கெட்டை பாராட்டி தான் ஆகணும்.